உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று இந்த வீடியோவில் நாம் ஆர்டிஐ அதாவது தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் இதுவரை நாம் ஒரு தகவல் கேட்கும்போது அந்த தகவலுக்கு கட்டணமாக நாம் அந்த மனு அனுப்பும் போதே 10 ரூபாய் நீதிமன்ற விலையை நாம் சேர்த்து தான் அனுப்புவோம். அவ்வாறு அனுப்பும்போது அதை தாண்டி அந்த தகவலுக்கான கட்டணம் அந்த கட்டணத்தை இதுவரை நாம் அரசு கருவூலத்துக்கு சென்று அதற்குரிய செலானை நாம் நிரப்பி சம்பந்தப்பட்ட அந்த வங்கியில் தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் நாம் செலுத்தி அதனுடைய அந்த நகலை நாம் மீண்டும் அந்த துறைக்கு அனுப்பும்போது அந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் நாம் கோரப்பட்ட தகவலானது நம்மளுக்கு அனுப்பி வைக்கப்படும். இந்த முறையை எளிமையாக்குவதற்கு அதாவது நாம் நேரடியாக அந்த தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் சென்று நாம் காத்திருந்து அந்த கட்டணத்தை செலுத்துவதற்கு எளிமையாக்குவதற்காக இந்த அரசு கருவூலமானது தற்பொழுது ஆன்லைனிலேயே அதாவது இணைய மூலமாகவே நாம் அந்த கட்டணத்தை செலுத்த முடியும். இந்த சேனலில் நாம் ஏற்கனவே ஒரு தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் எவ்வாறு ஒரு கிராமத்தின் வரைபடத்தை நாம் தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் கேட்பது என்பதை பற்றிய ஒரு வீடியோ பதிவிட்டிருப்போம், லைவாக பதிவிட்டிருப்போம். அந்த வீடியோவில் எவ்வாறு ஒரு வில்லேஜ் மேப் எஃப்எம்பி அந்த வில்லேஜ் மேப் எவ்வாறு தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் கேட்பது என்பதை பற்றி ஒரு வீடியோ பதிவிட்டிருப்போம். அந்த வீடியோவில் அந்த மனுவானது நேரடியாக நம்மளுடைய சேப்பாக்கத்தில் உள்ள மத்திய நில அளவை இல்லத்திற்கு அனுப்பப்பட்டது. அந்த மனு அனுப்பி தற்பொழுது அதற்கு நம்மளுக்கு அந்த பதில் மனு வரப்பட்டுள்ளது. அந்த தேசிய அந்த நம்மளுடைய எந்த கிராமத்திற்கு அந்த கிராம வரைபடம் கேட்டோமோ அந்த கிராமத்திற்கு அந்த நகலை அந்த நகலை தருவதற்காக அந்த நகலை வழங்குவதற்காக கட்டணமாக 200 ரூபாய் செலுத்த வேண்டும் என்று சொல்லி அந்த சம்பந்தப்பட்ட பொது தகவல் அலுவலரால் நம்மளுக்கு தகவல் அனுப்பப்பட்டு உள்ளது. அதுதான் இந்த லெட்டர் நாம் மேற்படி வழங்குவதற்காக தயார் நிலையில் இருப்பதாகவும் அதற்கு கட்டணமாக 200 ரூபாய் செலுத்த வேண்டும் என்று நம்மளுக்கு பதில் மனு அனுப்பியுள்ளனர். கடைசியாக உள்ள 00706011822739 அதாவது 00706011822739 இந்த கணக்கில்தான் நாம் மேற்படி இந்த 200 ரூபாயை அரசு கருவூலத்திற்கு சென்று செலான் வாங்கி அதை நிரப்பி தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் இந்த கணக்கு எண் இந்த வங்கி கணக்கு எண் இந்த கணக்கு எண்ணுக்கு நாம் நிரப்பி அந்த கட்டணத்தை செலுத்தி அதற்குரிய ரசீதை நாம் பெற்று நேரடியாக மீண்டும் இந்த பொது தகவல் அலுவலருக்கு நாம் அனுப்பும்போது இந்த கிராம வரைபட நகலானது நம்மளுக்கு அனுப்பப்படும். ஆனால் தற்போது அவ்வாறு இல்லாமல் நாம் ஆன்லைனிலேயே எப்படி இந்த 200 ரூபாய் கட்டணத்தை அரசு கருவூலத்தில் செலுத்துவது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதலில் நம் கூகுளில் சென்று கருவூலம் ஈச்சலாம் என்று அடிக்கும்போது நாம் நேரடியாக அந்த ஈச்சலான் கருவூலம் தமிழ்நாடு ஜிஓஎன் என்று வந்துவிடும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போயிடுவோம். இதற்குரிய லிங்க்கானது நம் இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்கு கொடுக்கப்பட்டிருக்கும். நேரடியாக அதை நாம் கிளிக் செஞ்சும் நேரடியாக அந்த வெப்சைட்டுக்குள்ளே உள்ளே போய் நாம் கட்டணத்தை செலுத்த முடியும். இப்போ இதில் வந்து செலுத்துபவர் வகை இதில் வந்து பப்ளிக்காக இருக்கட்டும். ஏன்னா பொதுமக்களாகிய நாம் செலுத்தும் போது இந்த பப்ளிக்கையே செலக்ட் பண்ணணும். இந்த செலுத்துபவர் குறியீட்டு எண்ணானது 10 அதே டிஃபால்ட்டாக ஆல்ரெடியே இருக்கும். அதில் நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதில் யார் செலுத்துபவர்களோ அந்த விண்ணப்பத்தில் யாருடைய பெயர் இருக்கிறதோ அவருடைய பெயர் இங்கே செலுத்த வேண்டும். உதாரணமாக அடுத்து வருமான வரி கணக்கு எண் அதாவது பேன் நம்பர் கேட்டிருக்காங்க. பேன் நம்பர் நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை.
எந்த இடத்தில் எல்லாம் இந்த ரெட் டாட் அதாவது இந்த சிகப்பு புள்ளி இருக்கிறதோ அந்த இடமானது கட்டாயமாக நிரப்பப்பட வேண்டும். அதை தவிர்த்து ஏனைய கட்டங்களில் நாம் நிரப்ப வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு தேவை இருந்தால் நிரப்பலாம், இல்லை என்றால் அதை தவிர்த்து விடலாம். தொடர்பு எண் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். அடுத்து வட்டாரம், அதை எந்த வட்டமோ அந்த வட்டம் கொடுத்துருங்க. அடுத்து எந்த கிராமம், தமிழ்நாடு மாநிலம், அது டிஃபால்ட்டாக இருக்கும். அஞ்சல் குறியீட்டு எண், இதில் ஆதார் எண் கேட்டிருக்காங்க. ஆதார் எண் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, தேவைப்பட்டால் கொடுக்கலாம். மின்னஞ்சல் கொடுத்தோம்னா அந்த ஓடிபி, அந்த நம்மளுடைய ரிசிப்டானது ஆட்டோமேட்டிக்காக அந்த மின்னஞ்சலுக்கு ஜென்ரேட் ஆகி வந்துடும். அடுத்து காலகட்டம், இந்த தேதியை வந்து நாம் கொடுக்க வேண்டிய ரெட் டாட் கிடையாது. கொடுக்கணும்னா எந்த தேதியிலிருந்து எந்த தேதிக்குள்ள நம்மளுடைய பணமானது கெட்ட சொல்லியிருக்காங்க என்பதை இதில் நாம் கொடுக்கலாம். தேவைப்பட்டால் கொடுக்கலாம், இல்லை என்றால் தவிர்த்து விடலாம். ஏன்னா ரெட் டாட் இருந்தால் தான் கண்டிப்பாக கொடுக்கணும். ரெட் டாட் இல்லாதனால நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து மாவட்டம், இங்கே தான் வந்து நம்ம பணம் செலுத்துவதற்கான அந்த துறையை நாம் வந்து தேர்ந்தெடுக்க வேண்டும். பொதுவாக இது வந்து மொத்தமாக, இது தகவல் அறியும் உரிமை சட்டம் என்பதற்கு மட்டும் இந்த கருவூலமானது கிடையாது, எல்லா துறைக்கும், அரசால் அங்கீகரிக்கப்பட்ட எல்லா துறைக்கும் இந்த கருவூலம் மூலமாகத்தான் பணம் செலுத்தப்படுகிறது. எனவே நம்மளுடைய தகவல் அறியும் உரிமை சட்டத்துக்குரிய துறையை நாம் தேர்ந்தெடுத்து அதற்குரிய அந்த கணக்கு எண்ணில் நம்ம வந்து வங்கி வரைவலை மூலமோ அல்லது ஆன்லைன் மூலமோ அல்லது நேரடியாகவோ பணம் செலுத்த முடியும். எனவே இதில் வந்து நம்மளுடைய தகவல் அறியும் உரிமை சட்டத்திற்கான அந்த எண்ணை நாம் சரியாக தேர்ந்தெடுக்க வேண்டும். ஏனால் கருவூலமானது அரசுக்கு சொந்தமான எல்லா துறைக்கும் பொதுவானது. அந்தந்த துறை சார்ந்த நபர்கள் எந்தெந்த துறைக்கு பணம் கட்ட வேண்டுமோ, உதாரணத்துக்கு பிடபிள்யூக்கு பணம் கட்ட வேண்டும் என்றால் அந்த துறையை தேர்ந்தெடுத்து அதற்குரிய வங்கி கணக்கில் ஜென்ரேட் பண்ணி அந்த வங்கி கணக்குக்கு அவர்கள் ஆன்லைன் மூலமே பணம் செலுத்துவார்கள். அல்லது ஈச்சலான் வந்து இதில் வந்து ஜென்ரேட் பண்ணி நேரடியாக அந்த கருவூலத்திற்கு செல்லாமல் இதன் மூலம் அந்த செலானை பிரிண்ட் செய்து ஆஃப்லைனில் நிரப்பி அதன் மூலம் வங்கிக்கு சென்று அந்த பணத்தை நிரப்புவார்கள். இதில் செலானும் நம்ம ஆட்டோமேட்டிக்காக செலான் வந்து ஜென்ரேட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஆஃப்லைனில் நம்ம பணம் கட்டுவதற்காக செலான் கூட நம்ம ஜென்ரேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் நாம் செலுத்த வேண்டியது தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் தகவல் ஆணையத்திற்கு மட்டும்தான். நம்ம தமிழ்நாடு தகவல் ஆணையத்திற்கு செலக்ட் செய்து அதற்குரிய கட்டணத்தை நம்ம செலுத்த வேண்டும். உதாரணமாக இங்கே நம்ம செக்ரட்டரியேட், இதே இந்த சென்னை செக்ரட்டரியேட், அதை நாம் தேர்வு செய்து அடுத்து இதில் ஒவ்வொரு துறை சார்ந்த ஒரு குறியீடு எண்ணும் அதற்கு ஏற்றாற்போல் இங்கு எந்த அலுவலகத்திற்கு நாம் பணம் செலுத்த வேண்டுமோ அந்த அலுவலக பெயரும் இங்கே வந்துவிடும். ஆனால் நாம் செலுத்த வேண்டிய நம்பர் அதே செக்ரட்டரியேட்டு தான், இங்கே சென்னை செக்ரட்டரியேட், இங்கே வந்து செக்ரட்டரியேட். அதில் நான் ஒரு நம்பர் நேரடியாக, இதற்கு முன்பு நாம் பணம் செலுத்தியதனால் நேரடியாக அந்த நம்பரை பதிவிடுகிறேன். 03501 செக்ரட்டரியேட் என்று வந்துவிடும். இதை தவிர்த்து வேறு எந்த நம்பர் கொடுத்தாலும் வேறு டிபார்ட்மெண்ட்டு இங்கே வந்துடும். இந்த சென்னை இந்த செக்ரட்டரியேட் கொடுத்தால் மட்டுமே இங்கே வந்து ஃபினான்சியல் அட்வைசர் அண்டு சீஃப் அக்கௌண்ட் ஆஃபீஸர் தமிழ்நாடு ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன் ஆன் சென்னை அப்படின்ட்டு இந்த பர்டிகுலர் தகவல் ஆணையத்திற்கான நாம் செலக்ட் செய்ய முடியும் அந்த அலுவலகத்தின் பெயரை. இதை தவிர்த்து வேறு எது கொடுத்துருந்தாலும் இங்கே வந்து மாற்று அந்த அலுவலகத்தின் வேறு பெயர்கள் இங்கே வந்துவிடும், நாம் செலக்ட் செய்ய முடியாது. எனவே 03501 என்பதை செலக்ட் செய்து இங்கே இந்த ஃபினான்சியல் இந்த ஸ்டேட் கமிஷனை வந்து நம்ம இங்கே வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பணம் பெற்று வழங்கும் அலுவலர் குறியீட்டு எண், இது வந்து டிஃபால்ட்டாக வந்துடும், நாம் நிரப்ப வேண்டிய அவசியம் இல்லை. தற்போது நாம் அந்த ஜென்ரேட் ஓடிபியை ஜென்ரேட் செய்ய வேண்டும். அதற்குரிய ஓடிபியை நாம் சரியாக செய்து வெரிஃபை, ஓடிபி வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்துடும். அவ்வளோதான், அந்த நம்பரை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிடுவாங்க. இப்போ நம்ம இதில் செலக்ட் பண்ணிக்கிறணும். இதில் வந்து ரிசிப்ட், நம்ம பணம் எந்த மூலமா செலுத்த போகிறோம் அப்படின்னு. உதாரணத்துக்கு நம்ம அனுப்பியிருப்பாங்க, நம்மளுக்கு ஒரு லெட்டர் அனுப்பியிருப்பாங்க, அதில் நம்ம பார்த்துக்கிடலாம். இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இருக்குது, இங்கே பாருங்கள்,
இதில் வந்து அதர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் தலைப்பு என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸு அதர் சர்வீஸ் அந்த 118 இந்த நம்பர் இந்த ஒவ்வொன்றுக்கும் ஒரு விளக்கம் சொல்லியிருப்பாங்க. அந்த 118 நம்பர் வந்து என்னென்னா ரிசிப்ட் அண்டர் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 2005. இந்த ஏஏக்கு என்ன மீனிங்னா கலெக்ஷன் ஆஃப் ஃபீஸ் அண்டர் த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஃபீஸ் ரூல்ஸ் 2005 இந்த ஏஏயோட மீனிங். அடுத்து 227 மீன் வந்து நான் டேக்ஸன் ஃபீஸ். இந்த 39 கடைசியாக இருக்கிற இந்த இரண்டு இலக்கத்தினுடைய மீனிங் என்னென்னா டிரான்ஸ்லேஷன் அண்ட் பிரிண்டிங் ஃபீஸ். இவ்வளோதான், இது எல்லாத்தையும் நம்ம செலக்ட் பண்ணணும். அதற்குரிய இதுதான் இதை வந்து இதை நம்ம உன்னிப்பாக கவனிக்கணும். இந்த நம்பர் வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆகணும், அப்போது தான் சரியான அந்த அப்பொழுது தான் நம் சரியான தேர்வை அந்த வந்து நம்ம தேர்வு செய்திருக்கிறோம் என்பதற்கு சரியாக இருக்கும். அப்போது தான் அதற்குரிய பணமானது மேற்படி எந்த அலுவலர் நம்மளுக்கு பணம் இந்த தகவல் தருமாறு இந்த மனு அனுப்புகிறாரோ அவருக்கு சென்றடையும். இந்த நம்பர் கரெக்டாக வருதான்னு நம்ம செக் பண்ணிட்டு தான் ஃபைனலாக பேமெண்ட் ஆப்ஷனுக்குள்ளேயே போகணும். இப்போ பாருங்கள் இதில் நம்ம செலக்ட் பண்ணுறோம். இதில் அதர்ஸ் இதில் இங்கே கொடுத்ததுனால என்ன போட்டிருக்காங்க அதர் சர்வீஸ், அப்போ நம்ம அதர்ஸ்னே கொடுத்துக்குறோம். நீங்கள் ரைட் டு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் நீங்கள் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ரூல்ஸ் கொடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அதே தான் வரும். இப்போ பாருங்கள் அதர்ஸ் நம்ம கொடுத்துட்றோம். இங்கே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க டிரான்ஸ்லேஷன் அண்ட் பிரிண்டிங் ஃபீஸ்ன்னு இருக்குது, நம்ம இதை கொடுத்துட்றோம். பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷன் அண்ட் பிரிண்டிங் ஃபீஸ் இது ரெண்டையும் கொடுத்துட்றோம். கொடுக்கும்போது இங்கே பாருங்கள் அதே நம்பர் வந்துடும் 0070. இங்கே பார்த்தீங்கன்னா 0070 60111188 60118 AA22 AA22 39 இங்கே 39. அப்போ நம்ம வந்து சரியான தேர்வை தான் இங்கே வந்து நம்ம இந்த செலக்ட் பண்ணுறோம்ல மாவட்டம் பிஏஓ சென்னை செக்ரட்டரியேட்டு 03501 செக்ரட்டரியேட்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் ரைட் இன்ஃபர்மேஷன் ஆஃப் தமிழ்நாடு இதை செலக்ட் பண்ணுறோம்ல இதெல்லாம் சரியாக நம்ம செலக்ட் பண்ணால் மட்டும்தான் இங்கே பிரிண்ட் ஆகிறது கரெக்டாக வரும். நம்ம வந்து அவங்களுக்கு அனுப்பும்போது தான் இங்கே தப்பாக வரும். இங்கே தப்பாக செலக்ட் பண்ணிட்டோம்னா இங்கேயும் தப்பாக வந்துடும், அதற்குரிய அக்கௌண்ட் நம்பர் இங்கே வராது. அப்போ இங்கே இதே இது நீங்கள் இங்கே ரைட்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் அக்கௌண்ட் நம்பர் மாறாது. வேணா பாருங்கள் ரைட் இன்ஃபர்மேஷன் ரைட் இன்ஃபர்மேஷன் ரூல்ஸ் கொடுத்தாலும் 00070060 00070 60 118 118AA118AA22739 டபுள் டூ செவன் மாறாது. இப்போ எவ்வளோ அமௌண்ட் செலுத்த சொல்கிறாங்கன்னா நம்மளுக்கு 200. துறையின் குறிப்பு அந்த டிபார்ட்மெண்ட் ரெஃபரன்ஸ் எண் இது வந்து நம்ம தேவைன்னா நம்ம வந்து ஃபுல் பண்ணலாம், இல்லைன்னா நம்ம ஃபுல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் இங்கே வந்து இதுவரை மட்டும்தான் சிவப்பு குறியீடு கொடுத்துருக்காங்க, இது கொடுக்கல. நம்ம தேவைன்னா கொடுத்துக்கலாம், எந்த துறைனா நம்ம எந்த டிபார்ட்மெண்ட் ரெஃபரன்ஸ் நம்பர் நம்மளுக்குரிய அந்த லெட்டர் அனுப்பும்போது அது ஒரு நம்பர் மேலே வந்து கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பரை நம்ம அனுப்பலாம், இல்லைன்னா நம்ம தேவையில்லை. இப்போ இந்த இதில் எடுத்திங்கன்னா இந்த நம்பர் இந்த கொடுத்துருப்பாங்க இந்த ரெஃபரன்ஸ் நம்பர். ஏன்னா இந்த மனு தான் இந்த மனு மூலயமா தான் நம்மளுக்கு வந்து இந்த 200 கிட்ட சொல்கிறாங்க. இந்த மனு என்ன வந்து அதில் குறிப்பிடணும்னா குறிப்பிடலாம், இல்லை என்றால் விட்டு விடலாம். ரிமார்க்ஸ்னால் நம்ம வில்லேஜ் மேப்பு கேட்டிருக்கோம், ஆனால் வில்லேஜ் மேப்புன்னு கேட்டுக்கலாம். எந்த தகவலை நாம் கூறுகிறோமோ அந்த தகவலுடைய சாட்டை நம்ம எடுத்துக்கிடலாம். அடுத்து 200, இது வந்து 200 நம்ம வந்து சேர்த்துடுறோம். சேர்த்துட்டு இங்கே ஸ்டேட் பேங்க் ஆஃப் மேக்ஸிமம் பேங்க் ஆஃப் பரோடா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குது, இதில் மேக்ஸிமம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவே எடுத்துக்கோங்க. அப்போ அதனுடைய பேமெண்ட் கேட்வே தான் ஈஸியாக இருக்கும், எளிமையாக முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ஏடு சேர்க்கைன்னு சொன்னால் இன்னொரு காலம் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம 2-3 பேமெண்ட்டு கட்ட வேண்டியதாக இருந்தால் நம்ம அடுத்தடுத்து எந்தெந்த டிபார்ட்மெண்ட் எந்த அக்கௌண்ட் நம்பரோ அந்த தொகையை தனித்தனியாக நாம் செலுத்த முடியும். நம்மளுக்கு தேவையில்லாதனால நம்ம எடுத்துடுறோம், இல்லைன்னா நம்ம இதில் ஃபுல்லப் பண்ணி அதற்குரிய அமௌண்ட்டையும் நம்ம கட்ட முடியும். இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ஆஃப்லைன் கொடுத்தோம்னா ஆஃப்லைனில் நம்மளுக்கு செலான் வந்துடும். இப்போ ஆஃப்லைன் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்துடும். இதில் நம்ம வந்து டிடி எடுக்கணும்னா டிடி எடுத்துக்கிடலாம், செக்குனா செக்கு, கேஷ்னா கேஷ். கேஷ் கொடுத்தோம்னா இங்கே சப்மிட் கொடுத்தோம்னா அந்த செலான் வந்து பிரிண்டாகி ஓப்பன் ஆகும், அதை எடுத்துகிட்டு போய் நம்ம பேங்கில் கட்டிக்கிறலாம். இப்போ நம்ம ஆன்லைனால்
இங்கே ஆன்லைன் நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துட்றோம், ஆன்லைனில் சப்மிட் கொடுத்துட்றோம். ஓப்பன் ஆயிரும். இப்போ இதில் இப்படி ஓப்பன் ஆகும். இதில் ஓப்பன் ஆகும்போது நம்ம நெட் பேங்கிங்னா நெட் பேங்கிங் மூலயமா நம்மளுக்கு ஜென்ரேட் நம்பர் நம்பர் ஜென்ரேட் ஆகி நம்மளுக்கு வந்துடும். செல்லா நம்பர் உனக்கு ஜென்ரேட் ஆகிரும். இதில் நம்ம பேமெண்ட் கொடுக்கணும்னா கொடுத்துக்கிறலாம். இந்த பேங்க் சார்ஜ் ஸ்டேட் டெபிட் கார்டில் கொடுக்கணும்னா ஜீரோ தான். யூபிஐயில் கொடுக்கணும்னா இந்த இதில் கொடுத்துக்கலாம். இது இப்போ வந்து நம்ம உங்களுக்கு ஃபோன்பே அல்லது வந்து கூகுள் பே இருந்துச்சுன்னா இதை கிளிக் பண்ணி இங்கேருந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் கிளிக் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு க்யூஆர் கார்டு ஓப்பன் ஆகும். இது நெட் பேங்க் மூலிமா போனோம்னா இந்த எஸ்பிஐ நெட் பேங்கில் இது பண்ணிக்கலாம். வேறு பேங்க்னால் இங்கே கிளிக் பண்ணிக்கோங்கம்மா. நம்ம ஃபோன்பே அல்லது கூகுள் பே வச்சுருந்தோம்னா இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஒரு க்யூஆர் கோடு ஓப்பன் ஆகும். இந்த இருக்குது நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும். செலான் டேட்டு ரெஃபரன்ஸ் நம்பரு எல்லாமே வந்துடும். வந்துட்டு நம்மளுக்கு க்யூஆர் கோடு வேணும்னா அந்த க்யூஆர் கோடு கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு க்யூஆர் கோடு வந்துடும். கிளிக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த க்யூஆர் கோடு வரும். இந்த க்யூஆர் கோடை வச்சு நம்ம டைரெக்டாக பேமெண்ட்டை செலக்ட் பண்ணோம்னா உங்களுக்கு ப்ரிண்ட்டு ஜென்ரேட் ஆகிரும். எப்படி ஜென்ரேட் ஆகும்னா இதாக இருக்குது. இது மாதிரி உங்களுக்கு ஒரு பேமெண்ட் ஆனது இங்கே ஜென்ரேட் ஆகி வந்துடும். நம்ம வந்து நாம் ஆர்டிஐனால ஆர்டிஐயில் இந்த 200 ரூபா கட்டுவதற்கான இந்த இது வந்து நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகி இந்த மாதிரி ரிசிப்ட் வந்துடும். இந்த ரிசிப்ட் ஈச்சலான் இந்த ரிசிப்ட் வந்துடும். இந்த ரிசிப்டை மேற்படி நம்ம வந்து அந்த பொது தகவல் அலுவலருக்கு அனுப்பி நாம் கோரப்படும் தகவலை நாம் கேட்க முடியும். அவர்களும் இந்த ரிசிப்டும் ஏற்கனவே நம்மளுக்கு அனுப்பின அந்த மனுவோட அந்த பதில் மனுவோட அந்த மனுவினுடைய நகலையும் இதையும் நகல் எடுத்து இரண்டையும் சேர்த்து அனுப்பும்போது நம்மளுக்கு நாம் வேண்டிய தகவலானது நம்மளுக்கு வரும். இப்படி தான் ஒரு ஆன்லைனில் நாம் வந்து பணம் செலுத்துவதற்கான தகவலறியும் உரிமை சட்டத்தில் நாம் கோரப்படும் தகவலுக்கு கட்டணமானது நாம் 10 ரூபாய் நீதிமன்ற விலையை விட அதிகமாக கேட்கும்போது நாம் ஆன்லைன் மூலமே நம்ம வந்து கேட்டி நாம் கோரப்படும் தகவலை பெறலாம். நன்றி, வணக்கம்.